காரம் அதிகமாக இருந்தால் அப்பா அதிகம் சாப்பிடுவார், உப்பு அதிகமாக இருந்தால் தாத்தா அதிகம் சாப்பிடுவார், இனிப்பு அதிகமாக இருந்தால் தங்கை அதிகம் சாப்பிடுவாள், வகை வகையான உணவுகள் இருந்தால் தம்பி அதிகம் சாப்பிடுவான், சாப்பாடு மீந்து போனால் மட்டும்தான் தாய் அதிகமாக சாப்பிடுவாள். என்ன அருமையான கவிதை, யோசிச்சு பாருங்க. அம்மாக்குன்னு ஒரு தனியான உணவு, தனியான விருப்பம், தனியான தேவை இருந்ததாய் வரலாறு இல்லை. அவங்க தான் அம்மா, அவங்க தான் பெண்கள், அவங்க தான் சகோதரி, அவங்க தான் தோழி. ஆனால் நம்ம அதெல்லாம் சாதாரணமாக எந்த பொண்ணை எந்த இடத்துல எப்படி வேணால் கமெண்ட் பண்ணலாம். நமக்கு சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ பண்ணலையோ பேசிடுறது, என்ன வேணால் பேசுறது பெண்களை பற்றி. ஒரு பொண்ணு கல்யாணமே பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கானா? இதை கல்யாணம் பண்ணிக்காத காரணம் என்ன தெரியல, இதெல்லாம் கேரக்டரே சரியில்லைங்க. அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும்? சாதாரணமாக சொல்லுவோம். இல்லை கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை டிவோர்ஸ் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா தெரியும்ல கதை, மேடம் கதை தெரியும்ல, டிவோர்ஸி ஒழுங்காக இருக்கணுங்க. ஆம்பளைக்கு அடை கொடுக்குமா இருக்கணும். சும்மா தான் தான் சம்பாதிக்கிறோன்னு திமிர் இருந்தால் வாழ்ந்துட முடியுமா? பேசுவான் நம்மால். எதை வேணால் எப்போ வேணால் பெண்களை நோக்கி பேசலாம். பெண்கள் வலிமையானவர்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டுமென்றால், பெண்களுக்கு பாதுகாப்பு தருகிற ஆண்களாக இருந்தால் நீங்கள் வலிமையானவர்கள். நம்முடைய வலிமை என்பது அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இருக்கணும். நமக்கு அது இல்லை.